வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தேனி மாவட்டம் தோட்டக்கலை பயிர்களுக்கு தலைசிறந்த மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் மூலம் என்னென்ன பயிர்கள் பயிரிடப்படுகின்றன, தோட்டக்கலை துறையின் மூலம் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்பதனை குறித்து தேனி மாவட்ட தோட்டக்கலை துறையின் துணை இயக்குநர் டி சின்னராஜ் அவர்கள் விளக்கமளிக்கிறார். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தலைசிறந்த தோட்டக்கலை மாவட்டங்களில் தேனி மாவட்டம் ஒன்றாகும். ஏனென்றால் இந்த தேனி மாவட்டத்தில் ஆண்டு சராசரி மலையளவு 829.8 மில்லிமீட்டர் பெய்கின்றது. இதனை பருவ வரியாக பிரித்து பார்த்தால் தென்மேற்கு பருவமன்ற காலத்தில் 170 மில்லிமீட்டரும், வடகிழக்கு பருவமன்ற மழைக்காலத்தில் 350 மில்லிமீட்டரும், குளிர்காலத்தில் 53.9 மில்லிமீட்டரும், ஈவன் கோடை பருவத்தில் கூட 222 மில்லிமீட்டர் மழையும் இங்கே கிடைக்கிறது. இதனால் நான்கு பருவ காலங்களிலும் மழை கிடைப்பதால் இங்கு தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடிக்கு ஒரு உகந்த சூழ்நிலை உழவுகின்றது. மேலும் ஆவரேஜ், அதாவது உயர்ந்த தட்பவெப்பநிலை எடுத்துக்கொண்டால் சராசரியாக 36 செல்சியஸ் நிலவுகின்றது. குறைந்தபட்சமாக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் நிலவுகின்றது. இந்த அருமையான சீதோஷண நிலை தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த மாவட்டத்தில் நிகர சாகுபடி பரப்பான 116,100 ஹெக்டர் பரப்பில் தோட்டக்கலை பயிரானது 45,140 ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகின்றது. இது மொத்த சாகுபடி பரப்பில் 46.14% ஆகும். இது மட்டுமல்லாது இந்த சாகுபடி பரப்பிலிருந்து சுமார் 679,200 மெட்ரிக் டன் தோட்டக்கலை விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது பயிர் வகையாக பரப்பினை எடுத்துக்கொண்டால் பழப்பயிர்கள் சுமார் 18,538 ஹெக்டர் பரப்பிலும், காய்கறி பயிர்கள் சுமார் 8,679 ஹெக்டர் பரப்பிலும், சுவைதானி பயிர்கள் சுமார் 3,813 ஹெக்டர் பரப்பிலும், மலைத்தோட்ட பயிர்கள் சுமார் 13,704 ஹெக்டர் பரப்பிலும் பயிராகின்றது. இதில் பல பயிர்களும் பிரதான பயிராக என்ன செய்ய பயிர் சாகுபடி என்றால், திசு வாழை சுமார் 4,500 ஹெக்டர் பரப்பிலும், சாதாரண வாழை 1,500 ஹெக்டர் பரப்பிலும், மா 9,800 ஹெக்டர் பரப்பிலும், திராட்சை 1,938 ஹெக்டர் பரப்பிலும் விளைவிக்கப்படுகின்றது. காய்கறி பயிர்களை எடுத்துக்கொண்டால் காய்கறி பயிர்கள் பிரதானமாக தக்காளி 2,500 ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக முருங்கையானது 1,301 ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக வெண்டை 227 ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதுபோக கத்தரியும் சுமார் 459 ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகின்றது. சுவைதானி பயிர்கள் எடுத்துக்கொண்டால் இதில் முதன்மையாக ஏலம் 1,634 ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக புளியானது 1,400 ஹெக்டர் பரப்பில் சாகுபடியில் இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து மிளகாய் பயிர் 510 ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகின்றது. மிளகு மலைப்பகுதிகளில் மிளகு ஒரு 100 ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகின்றது. மலைத்தோட்ட பயிர்களின் பரப்பினை எடுத்துக்கொண்டால் இதில் முதன்மையாக காஃபி 3,550 ஹெக்டர் பரப்பிலும், தேயிலை சுமார் 1,550 ஹெக்டர் பரப்பிலும் சாகுபடி செய்யப்படுகின்றது. இந்த தோட்டக்கலை பயிர்களின் அபரிதமான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த நடப்பு தரிசையும் இயல்பான தரிசையும் கணக்கில் பார்க்கும்போது அதில் 25% தோட்டக்கலை பயிருக்கு மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பரப்பு 6,500 ஹெக்டர் பரப்பு வருகின்றது. இதற்காக இந்த 6,500 ஹெக்டர் பரப்பினை சிறிது சிறிதாக தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடியில் கொண்டு வருவதற்காக
நாங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம். அதில் முதன்மையானது தேசிய தோட்டக்கலை இயக்கம் என்ற திட்டமாகும். இந்த திட்டத்தில் நாங்கள் திராட்சை, திசுவாழை, மா, கொய்யா மற்றும் உதிரி மலர்கள், ரோஜா, நிலவை, கிழங்கு வகை மலர்கள் போன்ற பயிர்களின் சாகுபடி விரிவாக்கத்திற்கு நாங்கள் 40-60% மானியங்கள் தருகின்றோம். இந்த மானியங்கள் உரமாகவும் விளைபொருட்களாகவும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இது தவிர சில சமயம் பழைய தோட்டங்கள், வயதான தோட்டங்கள், மாமரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டால் 50 வருஷத்துக்கு மேலே காப்பு கம்மியாக போயிடும். அந்த காய்ப்பினை அதிகப்படுத்துவதற்காக நாங்கள் பழைய தோட்டங்களை என்ன பண்ணுறோம், அதை கவாத்து செஞ்சு அதன் மேல் ஒட்டுக்கட்டி அதில் புதிய ரகத்தை ஒட்டுக்கட்டி அதன் மூலம் உற்பத்தியை பெருக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இந்த வகையில் பழைய தோட்டங்களை புதுப்பிக்க நாங்கள் 25 ஹெக்டேர் திட்டமிடப்பட்டுள்ளோம். இது தவிர பாதுகாக்கப்பட்ட சாகுபடி என்ற ஒரு இனத்தில் நாங்கள் வயலில் நீர் ஆவியாகிறதை தடுக்கிறதுக்காக பிளாஸ்டிக், அதாவது நெகிழி பொருள்னு சொல்லுவாங்க, அந்த நெகிழி தாளை கொண்டு மல்ச்சிங், நெகிழி தாளை கொண்டு களை வராமலும் மண்ணின் நீர் ஆவியாகாமல் தடுக்கிறதுக்காக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இது இந்த நடப்பாண்டு தேனியில் 30 ஹெக்டேர் பரப்பில் இந்த நிலப்போகை அமைத்திட நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இது தவிர பொதுவாக தோட்டக்கலை பயிர்கள் அனைத்துமே அயல் மகிழ்ந்த செயற்கை மூலம்தான் பயிர்கள் விளைவிக்கின்றன. ஸோ அயல் மகிழ்ந்த செயற்கையை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் தேனி குடும்பங்கள் விவசாயிகளுக்கு வழங்குகின்றோம். இந்த தேனி குடும்பங்கள் வழங்குவதனால் இந்த தேனிகள் அந்த தோட்டங்களில் உள்ளே அங்கங்கே சென்று அயல் மகிழ்ந்த செயற்கையை உருவாக்க உதவி செய்வதோடு அவர்களுக்கு கூடுதல் வருமானத்தையும் அளிக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் நடப்பாண்டு சுமார் 200 தேனி குடும்பங்கள் விவசாயிகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம். இது தவிர நிழல்வலை 1000 சதுர மீட்டர் பரப்பில் அமைத்திட திட்டமிட்டுள்ளோம். இது போக அறுவடைக்கு பின் தொழில் செய்தியாக விவசாயிகள் வயல்களில் தரம் பிரித்து சிப்பம் கட்டும் கூடாரம் சுமார் 2 லட்சம் மானியத்தில் கட்டுவதற்காக நாங்கள் 6 எண்ணம் அமைத்திட திட்டமிட்டுள்ளோம். எல்லாவற்றுக்கும் சேர்த்தமாக தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் 469 லட்சங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக சுமார் 94 லட்சம் இதுக்கு நிதி ஒதுக்கீடு வரப்பட்டு விட்டுட்டது. இதற்கு அடுத்தபடியான திட்டமானது தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டம். இந்த திட்டத்தில் முதல் நோக்கம் என்னவென்றால், பொதுவாக நம்ம வாழைத்தாக்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம திசுவாழைதே இங்கே தேனியில் அதிகம் பயிர் செய்கிறாங்க. இந்த திசுவாழை வந்து உலகத்தரம் வாய்ந்த ஏற்றுமதிக்கும் செய்கிறாங்க. மேலை நாடுகளில் பழங்களின் தோள்கள் மேல் கரும்புள்ளி இருந்தால் அது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த கரும்புள்ளி வராமல் விளைவிப்பதற்காக அந்த குலை தள்ளிய பருவத்திலே வாழைத்தாருக்கு உரையிட்டு அதில் நோயோ அல்லது பூச்சி நோயோ தாக்காமல் தரமான வாழைத்தாரை உருவாக்குகின்றோம். இதனால் மேலை நாடுகளில் ஏற்றுமதி செய்யும்போது நமது தேனியில் உற்பத்தியாகும் வாழைகளுக்கு நல்ல விலை கிடைக்கின்றது, விவசாயிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கின்றது. இது இந்த திட்டத்தில் நாங்கள் சுமார் 12,500 மதிப்புக்கான வாழை உரைத்தார்கள் நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்குகின்றோம். இது தவிர மானாவாரி தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் என்று ஒரு திட்டம் உள்ளது. இந்த திட்டத்திலும் நாங்கள் விவசாயிகளுக்கு மானாவாரியில் விளைவிக்கக்கூடிய மா, நெல்லி போன்ற பயிர்களை சாகுபடி செய்யவும், ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்க ஆடு மாடுகள் வழங்கவும், அடுத்து நீர் பாய்ச்சுவதற்கு குழாய்கள் வாங்கி தரவும் நாங்கள் மானியம் கொடுக்கின்றோம். இதில் அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு 1 லட்ச ரூபாய் மானியம் அளிக்கின்றோம். இது தவிர சமீபத்தில் இப்பொழுது தமிழக முதலமைச்சர் அறிவித்தபடி விவசாயத்தில் ஈடுபடும் பண்ணை மகளிர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பண்ணை மகளிர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை ஒரு சிறு சிறு குழுவாக ஒருங்கிணைத்து ஒவ்வொரு வட்டாரத்திலும், தேனியை பொறுத்தவரையில் 4 வட்டாரங்கள், ஒன்று தேனி, அடுத்தது பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, மயிலாடும்பாறை, இந்த 4 வட்டாரங்களில் ஒரு வட்டாரத்துக்கு 2 குழு வீதம், மொத்தம் 8 குழு உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளோம். இந்த குழுக்களில் உள்ள மகளிர்களுக்கு நாங்கள் வீரிய ஒட்டு காய்கறி விதைகளை தேசிய தோட்டக்கலை இயக்கம் மற்றும் வேளாண்மை அபிவிருத்தி திட்டம் போன்ற திட்டங்களிலிருந்து அவங்களுக்கு வழங்கி அவர்களின் விவசாய உற்பத்திக்கு ஆலோசனைகளும் வழங்கி அந்த விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்துவதோடு அவர்கள் வருமானத்தையும் நாங்கள் உயர்த்திட நன்கு திட்டமிட்டுள்ளோம். இது தவிர வாழை சாகுபடும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக வாழை விவசாயிகள் ஆர்வலர் குழு என்ற குழுவை நாங்கள் சுமார் தேனி மாவட்டத்தில் 209 எண்கள் உருவாக்கியுள்ளோம். இந்த குழுவிலிருந்து ஒரு மாவட்ட அளவிற்கு ஒரு குழு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் வாழை விவசாயத்தினையும்
வாழை சாகுபடியினையும் வாழை உற்பத்தியினையும் வாழை விற்பனையையும் பெரிய அளவில் ஒரு பன்னாட்டு முனையமாக ஏற்படுத்துகிற திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தியுள்ளோம். இது தவிர நமது பெருநகரங்களுக்கு இங்கிருந்து காய்கறிகளை கொண்டு செல்லும் நோக்கத்தில் பெருநகர காய்கறி வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தியுள்ளோம். இந்த திட்டத்திலையும் காய்கறி சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து சுமார் 15-20 பேர் கொண்ட குழுக்களாக குழுவினை அமைத்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கும் வேண்டிய காய்கறி விதைகள் மற்றும் இடுபொருட்களை வழங்கி காய்கறி உற்பத்தியினை அதிகப்படுத்துகிறோம். இதில் விளையும் காய்கறிகளை ஒரு சேகர மையம் அமைத்து அந்த சேகர மையத்தில் இந்த காய்கறிகளை கொண்டு சென்று விவசாயிகளை நேரடியாக வியாபாரிகளை நேரடியாக மையத்துக்கு நாம் வரவழைக்கிறோம். இதன் மூலம் இடைத்தரகு கட்டுப்படுத்தப்படுகிறது, விவசாயிகளுக்கும் போக்குவரத்து செலவு மிச்சமாகிறது. இதனால் அவங்களுக்கு உபரி வருமானமாக ஒரு கிலோவுக்கு சுமார் 2-5 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கின்றது. இது அவர்கள் நிச்சயம் அவர்கள் வருமானத்தை உயர்த்தும் என்பதில் அச்சமில்லை. எனவே நாங்கள் நடப்பாண்டு எங்களுக்கு தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் 94 லட்சம் முதல் தவணை வரப்பட்டுள்ளது. தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டத்திலும் சுமார் 32.5 லட்சம் நிதி வரப்பட்டுள்ளது. அதே போன்று மானாவாரி அபிவிருத்தி திட்டத்திலும் சுமார் 17.5 லட்சம் வரப்பட்டுள்ளது. பெருநகர காய்கறி திட்டத்திற்கும் சுமார் 50 லட்சம் வரப்பட்டுள்ளது. இந்த நிதியினை கொண்டு நாங்கள் விவசாய பெருமக்களுக்கும் வேண்டிய உதவிகளை காலத்தே வழங்கி விவசாய உற்பத்தியினையும் தோட்டக்கலை உற்பத்தியினையும் நாட்டின் வருமானத்தையும் நாட்டின் செல்வத்தையும் அதிகப்படுத்துவோம் என்று உறுதி கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். மேலும் விவரம் பெற டி சின்னராஜ் அவர்களை 0999-24-3-1-0-4 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.